மன வலிமையுடன் கற்றல் வலிமையும் சேரும்போது இளைஞர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்திய பல்கலைக்கழக சங்கத்தின் 95வது ஆண்டு மாநாட்டை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ஒவ்வொரு மாணவருக்கு என்று தனித்திறமைகள் உள்ளது என்று கூறினார். ஜனநாயகத்திற்கான தாயகமாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர், நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக ஜனநாயகம் அமைந்துள்ளது என்று கூறினார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு தனது உரையில் புகழாரம் செலுத்திய பிரதமர், இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களும் அம்பேத்கரின் பிறந்த தினமும் ஒருசேர நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். அம்பேத்கர் தொடர்புடைய இடங்களை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு புதிய முயற்சிகளை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் சாசனத்திற்கு வலுவான அடித்தளத்தை அம்பேத்கர் உருவாக்கி தந்துள்ளதால் சுதந்திரத்திற்கு பின்னரும் ஜனநாயக பாரம்பரியத்தை நாடு வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் சம உரிமை, சமூக நீதி மற்றும் பொருளாதார உரிமை கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வியால் மட்டுமே மனிதனின் சுயமரியாதை உயரும் என்றும் அவர் தெரிவித்தார். சுயமரியாதை மூலம் மனிதன் தனக்கான உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை அடைய முடியும் என்றும் பிரதமர் மேலும் கூறினார். डॉक्टर आंबेडकर कहते थे, मेरे तीन उपास्य देवता है, ज्ञान, स्वाभिमान और शील, यानी नॉलेज, सेल्फ रिस्पेक्ट और पोलाइटनेस। जब नॉलेज आती है तभी सेल्फ रिस्पेक्ट भी बढ़ती है। सेल्फ रिस्पेक्ट से व्यक्ति अपने अधिकार, अपने राइट्स के लिए अवेयर होता है और इक्वल राइट्स से ही समाज में समरसता आती है और देश प्रगति करता है।